மகிழ்ச்சி நிறைந்த சிறப்பான கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவரின் வாழ்த்து செய்தியில், குன்றாத அன்பையும் மன்னிப்பையும் நமக்கு பரிசாக தந்தவர் இயேசு கிறிஸ்து என குறிப்பிட்டுள்ளார். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உண்மையை உணர்த்தும் வகையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நமக்கு போதிக்கும் நன்னாள் என குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை முழுமையாக நாம் கடைபிடிப்போம் என்றும், நம்மை காட்டிலும் வறியவர்களிடத்தே கருணை புரிவோம் எனவும் கூறியுள்ளார். அமைதி, பொறுமை மற்றும் நல்லிணக்கம் என்னும் வலுவான அடித்தளத்தில் சிறப்பாக உலகை கட்டமைக்க நம்மால் இயன்ற வகையில் பங்காற்றுவோம் என்றும், இத்திருநாள் நம் வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சியை வாரி வழங்கட்டும் எனவும் ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். அன்பும் அமைதியும் அனைவரது வாழ்விலும் தவழ்ந்திட வேண்டும் என்று கிறிஸ்துமஸ் கொண்டாடும் மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரின் ட்விட்டர் பதிவில், எக்காலத்தும் போற்றத்தக்க உயர்ந்த அன்பையும் போதித்த மனிதநேயமிக்க இயேசுபிரான் பிறந்த நாளை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். அன்பும் அமைதியும் அனைவரது வாழ்விலும் தவழ்ந்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இவ்விழா கொண்டாடப்படுகின்றன. அன்பினை பரிமாறிக்கொள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் பொருட்களையும் ஏழை எளியோருக்கு உதவிகளையும் வழங்கி மகிழ்வதாக கூறியுள்ளார். மகிழ்ச்சி பொங்க கொண்டாடப்படும் இந்த விழாவை கொரோனா கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தனி மனித இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்புடன் கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அன்பின் திருவுருவாம் கருணையின் இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் தங்களது இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக இபிஎஸ் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், இயேசுபிரான் பிறந்த தினத்தை கிறிஸ்தவ பெருமக்கள் தங்கள் இல்லங்களில் கிறிஸ்துமஸ் மரம் அமைத்து அதனை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து வாசலில் நட்சத்திரங்களை கட்டி வீட்டினை அழகுபடுத்தி புத்தாடை உடுத்தி தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு விருந்தினர்களுடன் இனிய உணவு உண்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் என குறிப்பிட்டுள்ளனர். நாம் அன்புடனும் சகோதரத்துவ உணர்வுடனும் இயேசுபிரானின் உயரிய நெறியை பின்பற்றி பகைவர்களிடத்தில் அன்பு காட்டி வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ இந்த இனிய நாளில் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளனர். இயேசு போதித்த அன்பு, எளிமை, கருணை போன்ற உயரிய குணங்களை மக்கள் அனைவரும் பின்பற்றி சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். அன்புதான் உலகின் மிகப்பெரிய சக்தி என்பதை நிரூபித்து அதன் வழியாக மக்களின் மனங்களை வென்றெடுத்த இயேசுநாதர் அவதரித்த கிறிஸ்துமஸ் திருநாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில், மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை என்பதைப் போன்று இயேசுநாதரின் நல்வார்த்தைகள் எப்போதும் கலங்கரை விளக்காக திகழ்பவை என்று தெரிவித்துள்ளார். இயேசுநாதரின் சொற்களை மனதில் பதித்து புத்தம்புது சாதனைகளை படைத்திடுவோம் என்று குறிப்பிட்டுள்ள டி டி வி தினகரன், உலகமெங்கும் அமைதி நிலவி அனைவரிடமும் ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்திட கிறிஸ்துமஸ் நாளில் நெஞ்சார வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.